தோல்வியே காணாத ரெண்டு இயக்குநர்கள், ரெண்டு பேருமே அவங்களோட படத்தை மாறி மாறி போட்டி போட்டி இறக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் திமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தோல்வியே காணாத டைரக்டர் இருக்கிற லோகேஷ் கனகராஜ், அவரோட டைரக்ஷன்ல முதல் முதல்ல வெளியான படம் தான் மாநகரம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதைகளமாக இருந்த இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. இந்த படத்துல ரஜினா, முனிஷ்காந்த், ஸ்ரீ, சார்லின்னு பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல இருந்த ஒரு கெட்ட வார்த்தையை பத்தி டைரக்டர் ரஞ்சித் பல வருஷத்துக்கு முன்னாடி விமர்சிச்சு பேசியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, மாநகரம் படத்துல இருந்த ஒரு கெட்ட வார்த்தையை நினைக்கும் போது எனக்கு கோபம் வருதுன்னு அந்த படத்துல அந்த சீனுக்கு எதிரா பேசியிருப்பாங்க. அதுக்கு ரஞ்சித் என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி சென்னை தவிர வேற எந்த இடத்துலயும் நீங்க கெட்ட வார்த்தையை கேட்டது இல்லையா? இந்த வார்த்தையை கேட்டா உங்களுக்கு கோபம் வருதுன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருந்திருக்கணும். ஏன்னா உன்னோட சொல் பேச்சு கேட்டு உனக்கு அடிமையா கீழே இருந்தவங்க சென்னையில உன்னை அசால்ட்டா டீல் பண்ணாங்கன்னா உனக்கு கோபம் வருதான்னு அந்த இன்டர்வியூல பதிவிட்டார். பொதுவா இந்த டைரக்டர்ஸ் நடுவுல எப்பவுமே ஒற்று போகாது. ஏன்னா ரெண்டு பேரோட சிந்தனையும் ரெண்டு பேரோட படங்களும் ரொம்பவே மாறுபட்டதா இருக்கும். இவங்களுக்கு அவங்க போட்டியாக பல படங்களை இறக்கிக்கிட்டேதான் இருக்காங்க. இனி லோகேஷ் கனகராஜ் அடுத்த இறக்க போற தளபதி 67, கைதி 2 எதிர்மாறாக ரஞ்சித் போட்டியாக வேற லெவல்ல படங்களை இதுக்கு போட்டியாக இறக்குவாரா? ரஞ்சித்தோட படங்கள் பொதுவாக ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜாதியால ஏற்படுற பல பிரச்சனைகளை பத்தி தான் அவரோட படத்துல எடுத்திருப்பார். அவர் பல இன்டர்வியூல இந்த ஜாதியால ஏற்படுற பிரச்சனைகளை பத்தி ரொம்பவே உணர்ச்சி வசமாக பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் ஒவ்வொரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பதி பழனின்னு போறது அவங்களுக்கு பிடிக்காத இருக்கும். ரஞ்சித் இந்த சினி உலகத்துக்கு வந்து 10 வருஷங்களாச்சு. இவரோட அடுத்த படம் கூடிய விரைவில் தளபதி 67 போட்டியாக இறங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பாக்குறதுக்கு தமிழ் திமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.